சித்தார்த் கொஞ்சம் குறும்பு கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கறதுக்காக சேர்த்துனாங்க. கான்சன்ட்ரேஷன் லெவல்ல ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எப்படி இருக்குது? ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குதுங்க. இப்போ எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. இம்ப்ரூவ்மென்ட் ஓகேங்க. டியர் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் 90% அந்த மாதிரி எடுக்கறாங்க. 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆமா 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நல்லா நீட்டா எழுதுறாங்க. டியர் கிளாஸ் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கான கிளாஸே இல்ல. எந்த லெவல்ல குழந்தை இருந்தாலும் அடுத்த ஒரு ஸ்டெப் மேல போறதுக்கு தான் டியா. சோ கிளாஸ்க்கு போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் கிடைச்சது உங்களுக்கு? கிளாஸ் போட்டு ஒரு ஒன் ஆர் டூ கிளாஸஸ்லேயே அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்ட் ரைட்டிங்லாம் பக்காவாக நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒன் ஆர் டூ கிளாஸஸ்லேயே டியர் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் கராத்தேவிலேருந்து எல்லாத்துலேயுமே ஸ்டேட் லெவலு டிஸ்ட்ரிக்ட் லெவலு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டு தான் வருவாங்க. இவங்க சொல்கிறது அவனே கேட்டு புரிஞ்சுக்க, நான் அப்படி பண்ண மாட்டேங்கம்மா, இப்படி பண்ண மாட்டேங்கம்மா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். அப்படி டிவி டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, கார்ட்டூன் அந்த மாதிரி பார்க்கறது, எப்போ பாருவோம் வந்து வீடியோ கேம்ஸில் கெசட்டில் உட்கார்றது, அந்த பழக்கம்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி திங்கிங் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஆமாங்க, அதிகமாயிடுச்சுங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது? நல்லாவே தெரியுதுங்க. ஆ, தெரியும். நான் விட்டு போடுற அவன் வந்து ரொம்ப ஃபைட்டிங், அவதான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து அவளையும் டியா கிளாஸ்ல போட்டிருக்காங்க. நர்வஸ் இருக்கும். அதாவது என்னன்னா, அவனை ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவனை வந்துட்டு யாராவது பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நர்வஸ் வந்து இருக்கும் அவனுக்கு. இப்போ அந்த மாதிரி திங்கிங் இல்லை. 50 எடுத்துகிட்டு இருந்தா இப்போ 70-80 மேலே வந்துருச்சு. 80 மேலே, 80 மேலே ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ல அப்படி வந்திருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ பழக்கப்படக்குமே பார்த்தீங்கன்னாவே இது வந்ததுக்கு அப்புறமே நல்லா வந்து நல்லா இருக்கு. ஆரம்பத்துலேயே வந்து ஒரு 10 பேரோட வச்சு எல்லாருக்கும் நல்ல பேர் எடுக்கிற ஒரு பக்குவம். வெரி குட், வெரி குட். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் அவனே டிராயிங் பண்ணி, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவனே எடுத்து டிராயிங் பண்றது, கலர் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, ஏதாவது பார்த்தா பார்த்து வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து மைண்ட் டைவர்ட் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்கு. மீடியாஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கனால அவங்க ஸ்டடீஸ்ல கொஞ்சம் சிலர் வந்து இது கவனம் செலுத்துறது இல்லைங்க. அப்ப நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டிக்கும் பிரெயின் பொட்டென்ஷியலுக்கும் நம்ம பண்ற வேலைகளுக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கு. அப்புறம் படிப்புலயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. முதலே ஆக்டிவா தான் இருப்பாரு, ஏதோ ஒண்ணு வந்து புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வந்து ஏதோ எனக்கு மெக்கானிக்கல் சைடு ரொம்ப எதையுமே விடவே மாட்டாரு. அது ஒரு சின்ன பொருள் இல்லை, எவ்வளவு பெரிய பொருள் கிடைச்சாலும் சரி பண்ணிடுவாங்க. ஒண்ணு வெளிய போய் விளையாடுவான், இல்ல வீட்டுல இருந்துட்டு ஏதாவது டிராயிங் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ண டிராயிங் பண்ணுவான், இல்லனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இந்த பேப்பர் மீனியா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவான். குணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஓரளவுக்கு எதுவுமே வந்து நீட்டாக அவ்வளோவா வைக்க மாட்டோம், ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு திங்ஸு. இப்போ டியா கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீட்டாக வைக்கிறாங்க. அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கணும், எனக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் இப்படி இருக்குது, இப்படி இருக்கு, இதுக்கு நீட்டாக வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு புரிதல் இல்ல நம்ம குழந்தைகிட்ட என்ன அவுட்புட் நமக்கு தெரியணும் இல்லைங்களா, நம்ம குழந்தையோட மேக்ஸிமம் என்ன நமக்கு தெரியணும். அது வந்து அதுக்கு வந்து சில வகுப்புகள் தேவைப்படுது, நம்மளால கொஞ்சம் தான் கண்டுபிடிக்க முடியுது, சில வகுப்புகளால மொத்தமா கண்டுபிடிக்க முடியும். இதுதாங்க உங்க குழந்தைக்கு குழந்தையோட மேக்ஸிமம்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் வந்து டியான்னு நான் நினைக்கிறேன். டியாவுக்கு வந்து 100% 100 மார்க். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எனக்கு.